ஹாய் மக்களே இன்னைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் எக்லஸ் பண்ணுதாங்க ஸோ அந்த பண்ணை எப்படி ப்ராப்பராக பண்ணலான்னு நான் சொல்லி தருவாங்க அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை முதல்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பன் பார்த்தீங்களா நான் ப்ரெஸ் பண்ண உடனே எப்படி ரிட்டர்ன் ஆகுதோ இதே மாதிரி சூப்பர் ஸ்பான்ச்சியாக வரணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நான் இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அதை அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கும் ஒரு நல்ல பண்ணு கிடைக்கும் இதை நான் ஓடிஜியில் பண்ணியிருக்கேன் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் இந்த அளவுக்கு மேலே வந்து ப்ரௌன் ஷேட் வராது ஏன்னா மீ மேலேருந்து ஹீட் இறங்காது இல்லையா அந்த மீ ஹீட் கிடைக்கிறதுனால பண்ணுக்கு வந்து அந்த ப்ராப்பரான ஒரு லுக் கிடைக்காது மற்றபடி ஸ்பான்ச்சினஸும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவு மைதா எடுத்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு ப்ராப்பராக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆக தான் செய்யும் கட்டி இல்லாமல் மைதாவை க்ளீனாக கரைச்சிட்டு ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல ஒரு கம்மு வரும் இந்த பேப்பர்லாம் ஒட்டுற அளவுக்கு ஒரு பச இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு திக்காக கெட்டியாக வந்துடும் அதை எடுத்து உரமாக வச்சுடுங்க அதை ஆரட்டும் அதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான் நீங்கள் பேக்கிங்கை பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அப்படியே பேக்கரி ஸ்டைலில் வரும் அதுக்கப்புறமா நூறு கிராம் பட்டர் ரெண்டு ஸ்பூன் தேன் மூணு ஸ்பூன் பால் பவுடர் ஒரு கப் சுகர் கருப்பு எள்ளு ஒரு ரெண்டு ஸ்பூனு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஈஸ்ட்டு ஒரு கப் ஆயில் ஆயில் மட்டும் எனக்கு ரெண்டாவது இன்னொரு கப் தேவைப்பட்டுச்சு ஸோ லாஸ்ட்டாக அதை நான் எடுத்துக்கிட்டேன் அரை அரை கிலோ அளவுக்கு நாகா மைதா இந்த நாகா மைதா அரை கிலோ எடுத்ததுலேருந்து தான் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன் ஸோ மொத்தமே அரை கிலோ மட்டும்தான் நம்ம இந்த மண்ணுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் இதில் காட்டியிருக்கேன் பார்த்திங்களா இந்த கிளாஸ் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி லூக்குவாம் வாட்டருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சால்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் சுகர் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் நீங்கள் வேணுன்னா எக்ஸ்ட்ரா கூட இன்னொரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஈஸ்ட் இருக்குது அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஒரு ரெண்டு செகண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும் இந்த ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஈஸ்ட்டாக மூடி ஓரமாக வச்சுடுங்க அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோமியான ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்றதுக்கு புஸ் புஸ்னு பொங்கி வந்திருக்கணும் இதுதான் இதனுடைய கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பால் பவுட்ரு இந்த அரை கிலோ மைதா மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பீட்டரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் பீட்டர் இல்லாதவங்க கையில் ட்ரை பண்ணுங்கள் கண்டினியூஸாக ஒரு இருபது நிமிஷம் பிணைஞ்சு தான் ஆகணும் அப்போ தான் அந்த பண்ணுக்கு மாவை சாஃப்டாக ஆனால் தான் பண்ணு வந்து ப்ளஃஃபியாக வரும் மாவை வந்து நீங்கள் சாஃப்டாக பிணையிலனா பண்ணு வந்து ஒரு ரஸ்க் மாதிரி ஆகிடும் ஹார்டாக வரும் ப்ராப்பராகவும் வேகாது உள்ளே வந்து அந்த லேயர்ஸ் ஃபார்மே ஆகாது ஸோ அதுக்கு வந்து கையில் நீங்கள் பிணையணுன்னாலும் இருபது நிமிஷம் குறைஞ்சது இருபது நிமிஷம் கட்டாயம் பிணைஞ்சி தான் ஆகணும் அது பிணையாமல் பண்ணு நல்லா வரலையனால் கண்டிப்பாக நல்லா வராதுங்க இந்த பீட்டரை நான் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு பீட்டர் யூஸ் பண்ணுறது எப்படின்னு தான் நான் இதில் கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் மெல்லமாக இந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் அதுக்கப்புறம் பட்டர் சேர்க்கணும் கொஞ்சம் ஆயில் சேர்க்கணும் மூணையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா பீட்டரை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி எடுத்து இதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்பீட் நம்பர் ஃபைவ்ல கொடுத்து நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா மாவு வந்து ஃபைனல் ஸ்டேஜில் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க மாவில் அந்த சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆனால் மட்டும்தான் பண்ணு வந்து ப்ராப்பராக வரும் சும்மா நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு பன் வரலைன்னா கண்டிப்பாக வரவே வராது மாவோட சாஃப்ட்னஸ் தான் உங்களுடைய பண்ணோட அவுட் புட்டாக இருக்கும் பண்ணு நல்லா சாஃப்டாக இருக்குன்னா நீங்கள் மாவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் மாவை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே பண்ணு கரெக்டாக வந்துடும் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க அதே அளவு அதுக்கப்புறமா இந்த பீட்டிங் மெத்தட் இது ரெண்டையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ப்ராப்பரான பண்ணு கிடச்சிரும் பேக்கிங்கில் மெயின் விஷயமே மெஷர்மெண்ட்டும் நம்ம மெத்தடும் தான் அந்த ரெண்டையுமே வந்து கரெக்டாக எப்பயுமே மேட்ச் பண்ணணும் ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் ஒரு டைம் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை கப் ஆயில் சேர்த்து அதையும் கொடுத்துக்கிறேன் ஸோ அளவுக்கு பொறுமையாக தான் செய்யணும் கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஏன்னா வீட்டில் வந்து இது பேக்கரியில் செய்கிற ஒரு விஷயத்த நம்ம வீட்டில் ட்ரை பண்ணும்போது அதுக்கான டைமும் எல்லாமே கொடுக்கலாம் அந்த குவாலிட்டி டைம் நம்ம கொடுத்தாதான் நம்ம பசங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஹைஜீனாக ஒரு இன்னொரு லெவல் ஆஃப் ஃபுட்டு கொடுக்க முடியும் இல்லையா அதுக்காக தான் இந்த மெனக்கடல் அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து மைதாவை வேக வச்சு வத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் எடுத்து இதில் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பேக்கிங் அந்த பீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை சேர்க்கணும் அப்போ தான் டைமிங் கரெக்டாக இருக்கும் ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு இப்போ இதையும் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த டைமில் ஆகும்னா ஏற்கனவே சப்பாத்தி பத சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கிற அந்த திக்னஸ் வந்து இந்த வேக வச்ச மைதாவை சேர்க்கும் போது இப்போ தான் லூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸ்டிக்கினஸ் வரும் இந்த ஸ்டிக்கினஸ் வந்து கண்டிப்பாக வேணும் ரொம்ப டைட்டாக நீங்கள் மாவு பிணைஞ்சிட்டிங்கன்னா பண்ணு பேக் ஆகாது உள்ளே வந்து மேலே வேகமாக கலர் மாறிடும் உள்ள பண்ணு வந்து மைதா அப்படியே இருக்கும் பேக் ஆகாது அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் லூஸ் அந்த வந்து மாவில் அந்த லூஸ்னஸ் இருக்கணும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் உள்ளே வந்து லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும் லேயர் ஃபார்ம் தான் மட்டும்தான் பண்ணு வந்து சாஃப்டாக வரும் ஸோ அது ஒரு அஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்ததுக்கு சாரி பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ஐம்பது கிராம் அளவு பட்டர் நான் நூறு கிராம் பட்டர் எடுத்து வச்சேன் பட் எனக்கு தேவைப்படல தேவையில்லைன்னு தோணுச்சு ஸோ ஒரு ஐம்பது கிராம் பட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை எடுத்து வச்சிட்டேன் ஃபைனலாக நம்ம வந்து பட்டர் வாஷ் பண்ணணும் அதுக்கு அந்த பட்டர் யூஸ் ஆகும் ஸோ அவ்வளோதான் டோட்டலாகவே ஒரு செவன்ட்டி கிராம்ஸ் ஆஃப் பட்டர் இந்த அரை கிலோ மைதாக்கு சரியாக இருக்கும் இதுவும் ஒரு அளவு கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க இல்லை எனக்கு பட்டரோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் அவ்வளோதான் பட்டரையும் கொடுத்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் பீட்டிங் ஜஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்குள்ளே முடிச்சிடலாம் இதுக்கு ஃபைவ் மினிட்ஸ்குள்ள நீடு இல்லை ஆல்மோஸ்ட் மாவு வந்து சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்க இது எதுக்கு இவ்வளோ லென்த்தியாக நான் வீடியோ எடுத்திருக்கேன்னா இந்த ஸ்டேஜில் தான் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க இந்த ஸ்டேஜை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணோட ஸ்ட்ரக்சரோ குவாலிட்டியோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஸ்பான்ச்சினஸோ வராதுங்க அதுக்கு தான் இந்த ஸ்டேஜ் நான் இவ்வளோ கண்டினியூஸாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெருசாக எடிட் கொடுக்காம அதனுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரியணும் ஏன்னா இதை பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தான் நிறைய பேருக்கு மிஸ் ஆகும் மற்ற எல்லாம் கூட ஃபாலோ பண்ணிவிடுவாங்க ஈஸியாக ஸோ இவ்வளோதாங்க பாருங்கள் மாவோட சாஃப்ட்னஸ் நீங்களே இந்த வீடியோலேயே ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் பார்க்கவே சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொண்டு வந்துட்டோம்னா பண்ணு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம அதை வேக வைக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்க ப்ராசஸ் இப்போ நம்ம ஒரு இந்த அளவுக்கு முடிச்சிட்டோம் இல்லையா இப்போ இதை என்ன பண்ணணும் பண்ணில் அடுத்த ஸ்டெப் என்ன மெயினான ஸ்டெப் என்னன்னா இது கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் டு நாற்பது நிமிஷம் இப்போ வெயில் காலம் ஓரளவுக்கு வெயில் இருக்கிறதுனால அரை மணி நேரத்துலேயே இது டபுள் சைஸாக மாறிவிடும் இந்த மாவோட சைஸ் வந்து டபுளாக மாறிடும் பாருங்கள் இந்த சைஸில் வைக்கிறேன்னா ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் இந்த க பவுல் அளவுக்கு மெஷர்மெண்ட் ஏறிடும் பாருங்கள் இதுவே கொஞ்சம் குளிர்காலமாக இருந்தால் ஒரு நான் இன்னொரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் சேர்த்து வைக்க வேண்டியிருக்கும் அவ்வளோதாங்க வித்தியாசம் அந்த மாவு வந்து நல்லா உப்பி வந்து இந்த தட்டில் கூட ஒட்டிருச்சு பாருங்களேன் பேக் சைடில் ஒட்டிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு ஃபர்மெண்டேஷன் ஆகி மேலே வரைக்கும் வந்துருச்சு ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி தான் மாவு வந்து டபுள் சைஸாக மாறணும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் இந்த பீட்டிங் முடித்த உடனே இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ அதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு ட்ரேயில் ஒரு அயன் ட்ரேயில் வச்சு இல்லாட்டி நம்ம கவுண்டர் ட்ராப்போடு ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் மாவு வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் போதும் ரொம்ப பீட் பண்ண நல்லா பீட் பண்ணியாச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம ஹார்டாக எதுவுமே பண்ண வேண்டியதில்லை இப்போ இங்கே எனக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஒரு டுவெல் பார்ட்ஸாக இதை பிரிச்சிட்டேன் உருண்டையாக நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி மாதிரி கத்தி வச்சுக்கலாம் இல்லை கையிலேயே எடுத்துடலாம் நான் கையிலே எடுத்துட்டேன் வீடியோக்காக சில பேர் கத்தி வச்சு கட் பண்ணுவாங்க பார்க்க அழகாக இருக்கும் பட் இது தான் ஓகே ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால இதை அப்படியே ஹேண்டில் பண்ணுறது இந்த ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபார் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னால் அந்த ஸ்டிக்கினஸை மெயின்டைன் பண்ணி அந்த பாலுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கொடுக்குற மாதிரி பொறுமையாக கொடுத்தா தான் அந்த பண்ணோட ஷேப் வந்து அதில் மெயின்டைன் ஆகும் இல்லையா அதுக்காக தான் மற்றபடி ஹேண்டில் ஆயில் நல்லா கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து அதுக்கு ஒரு உள்ள லேயர்ஸ் கொடுத்திங்கன்னா அதுவும் மறுபடியும் நல்ல ஒரு பெரிய பண்ணாக பஃப் ஆகிடும் இந்த அளவுக்கு நான் மாவு வைக்கிறேன் பார்த்திங்களா இந்த சைஸ் பாருங்கள் இதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் நான் மறுபடியும் மூடி வச்சிட்டேனா இந்த பண்ணோடய சைஸ் எப்படி வந்து உபரி ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன் ஸோ அவ்வளோதான் எல்லா உரினையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு உங்களுக்காக தான் திரும்ப திரும்ப இந்த காட்டியிருக்கேன் இந்த மாதிரி தான் நீங்கள் ரோல் பண்ணணும் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து பண்ணுக்கு லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிடும் மறுபடியும் வந்து அந்த உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் வந்து நல்ல அதுக்கப்புறம் நான் ஒரு இருபது நிமிஷம் முடி வச்சுட்டேன் அந்த லேயர்ஸ் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா பஃப் ஆகிடும் பார்த்திங்கனா டபுள் சைஸாக மாறிடுச்சா இப்போ கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் வச்சுருந்தேன் இது அவ்வளோதான் இப்போ இந்த பண்ணோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இதை வைப்போம் ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய டிப்ஸுங்க இதில் ஐஸ் வாட்ரு வச்சு நீங்கள் மேலே லைட்டாக ஒரு கோட் கொடுத்துணும் ஒரு ஜஸ்ட் ஒரு வாஷ்ன்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்துட்டு கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ ஏன்டை இன்றைக்கி கருப்பு எல் இருக்கிறதுனால நான் கருப்பு எல் யூஸ் பண்ணியிருக்கேன் வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம் போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு பண்ணை தூக்கி ஓடிஜியில் வச்சுட்டோம்னா அல் அழகாக பண்ணு ஆகிடும் எதுக்கு இந்த ஐஸ் வாட்டர் நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் ஆகாமல் கலர் நல்லா உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டேஜில் எக் பன்னாக இருந்தால் அதில் எக் வாஷ் கொடுப்பாங்க பட்டர் வாஷும் கொடுப்பாங்க எனக்கு எக் பண்ணுக்கும் ஓகே பட் பட்டர் வாஷ் கொடுக்குறத விட இந்த ஐஸ் வாஷ் கொடுக்குமா ஐஸ் தண்ணியை வாஷ் பண்ணும்போது கலர் பக்காவும் ஸ்ட்ரெக்சரும் நீட்டாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்களா நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் செக் பண்ணியிருந்தேன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் குத்தி பார்த்தேன்னா கரெக்டாக பன் வந்து பேக் ஆகிடுச்சி எந்த ஸ்டிக்கினஸும் இல்லாமல் நீட்டாக வந்து பிக் உள்ளே போய் வெளியே வந்துருச்சா ஸோ பண்ணு ரெடி எனக்கு ஆனால் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் அலாரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்தேன் ஓடிஜிலேருந்து அலாரம் கிடச்சதுக்கப்புறம் தான் இதை எடுத்து வெளியில் இப்போ நம்ம அந்த மிச்ச பட்டர் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வச்சு இதை வாஷ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் மேலே லைட்டாக அந்த சூடோடு இருக்கும்போதே பட்டரை வச்சு கொடுத்துட்டோம்னா பார்க்க ஷைனியாக நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இதுதான் ரீசன் கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லாட்டி ரொம்ப வறட்சி ஆகிடும் மேலே அதனால் இந்த ஸ்டெப்பும் நமக்கு ஸ்கிப் பண்ண முடியாது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணுங்க அவ்வளோதான் ஒரு சூப்பர் பண்ணு பாருங்கள் ட்ரெயில் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கா அவ்வளோதாங்க நம்மளுடைய ஹோம் மேட் எக் பண்ணு ரெடி இனிமே இதை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு பிரித்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்போது உங்களுக்கு இதை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூடாக இருக்கும் போதே இந்த அளவுக்கு வருதுன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா வரும் ஸோ சூடாக உள்ளே வந்து மாவு வந்து சூடாக இருக்குது இதை மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சுடுங்க அதை ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நான் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் த்ரீ டைம்ஸ் நீங்கள் ப்ரெஷ் பண்ணால் கூட ரிட்டன் வந்துடும் எதுக்கு ப்ரெஸ் பண்ணுனா இதனுடைய சாஃப்ட்னெஸ்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளே ஒரு பன் பண்ணுறதுன்றது பயங்கரமான ஒரு ஃபீலாக இருக்கும் பேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த ஃபீல்லாம் உங்களுக்கு புரியும் எனக்கு நான் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பேக்கிங்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு இதெல்லாம் பண்ணும் நிறைய நானும் மிஸ்டேக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு டைம் பண்ண பண்ணெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது ரச்கணும் இல்லை பண்ணணும் இல்லை அது ஒரு மாதிரி வந்துச்சு கா சினிமாவில் வர காமெடி மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான பண் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது எந்த ஒரு விஷயம் நமக்கு வரலன்னு ஆச்சோ அதை தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக வந்துடும் இங்கே எல்லாமே ப்ராக்டிஸ் தாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் அவ்வளோதான் ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு பொறுமையும் திறமையும் இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடலாம் முத முதலாக பண்ணேன் நல்லா வரல அதனால நான் இதை பண்ணுறது விட்டுவிட்டேன் அப்படின்னு மட்டும் எதையும் சொல்லாதீங்க உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குது அது உங்கள் ஃப்யூச்சருக்குனாலதான் தாராளமாக செய்யுங்க இன்றைக்கி நான் ஒரு பேக்கிங் பண்ண முடியுது என்னால் பண்ணோம் இது ஒன்றா பெருசாலாம் கிளாஸில் எதுவுமே போலங்க டேரெக்டாக இந்த நான் யூடியூப் பார்த்து மட்டும் தான் கற்றுக்கிட்டேன் ஏன் யூடியூப் சேனலை பார்த்து என்ன மாதிரியே நாலு பேர் நல்ல பண்ணு பேக் பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன்